நீங்கள் பார்க்கலையா, எங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக உடனே ஸ்பான்டனிஸாக கூப்பிட்டா அதில் டெபாசிட் போலியாங்கிற குறிப்பிட்டாரு. இந்நிலையில் மூத்த திரைக்கலைஞர் திரு ராதாரவி அவர்கள், திரு விஜயகாந்த் அவர்களுடைய நெடுநாள் நீண்ட நாள் இன்னும் சொல்லப்போனால் பால்ய சிநேகிதன்னு கூட சொல்லலாம். இவர்கள் வந்து விஜி என்று அவர் அழைக்க, அவர் வந்து ராதாரவின்னு ரெண்டு பேருமே அவங்க வந்து ரொம்ப பிரியமாக ஒருத்தர தனிப்பட்ட முறையில் நீ வாப்போ மாப்பிள்ள மச்சான்னு பேர் சொல்லி அழைக்கும்படியான ஒரு பெரிய நட்பு திரு ராதாரவி அவர்கள், தமிழகத்தின் மிக மூத்த திரைக்கலைஞர், அவர் நம்மளோட இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு ராதாரவி, இணைப்பில் வந்து மிக்க நன்றி. வணக்கம். நான் வந்து விஜயகாந்தோட தீர்ப்பு என் கையில் இருந்து நல்ல நண்பர்கள், நாங்க அப்படியே உயிரும் உடலும் ஆயிட்டோம். வாழை சந்திரசேகரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால மறக்க முடியாது. பீச்சில் போய் வாக் போவேன், வாக் போனா தனியா ஓடி வந்துட்டு இருப்பான். என்ன விஜய் மேம் கேட்பேன், அப்பெல்லாம் விஜய் சாரு, நான் ராதாரவி சாரு, அப்புறமா தான் விஜய்மா நான் சொன்னது. அவர் வந்து டே ராதாரவி, டே ரவி, முழு பேர் சொல்லுவாங்க, தர்மகர்த்தங்க, அதை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. திருப்பி திருப்பி நானே சொல்லிட்டு இருக்க கூடாது. குடும்பத்துல உங்களுடைய ஆரம்ப காலங்கள்லாம் எப்படி இருந்தது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தியாக அவர்கள் பத்தி, உங்களை பத்தி, அவங்களாம் நானே அவர் சொல்லி, நான் திரு விஜயகாந்த் அவர்களே சொல்லி நான் நிறையா கேட்டிருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறது பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாக தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான நேரத்தில் இருந்தபோது அதனுடைய தலைவராக அவரும் நீங்கள் செயலாளராக இருந்து ஒரு பெரிய புரட்சியை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. கடனில் முங்கிக்கிட்டு இருந்த ஒரு இயக்கத்தை வந்து எவ்வளோ பிரமாதமாக நீங்கள் பண்ண முடியுங்கிற காட்டி, எதுக்குமே வெளியே வராத திரு ரஜினிகாந்த், திரு கமலஹாசன்லாம் ஒன்றா கொண்டு வந்து உலகம் முழுக்க வந்து நட்சத்திர கலைஞர்கள் கொண்டு வந்து அதை பாசிட்டிவாக மாற்றி அதை வந்து ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்டுக்கு கொண்டு வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தலைமை பண்பை எடுத்து கொடுக்குறதா அந்த நடிகர் சங்கம் வந்தது. நீங்கள் அவருக்கு வந்து நிழலாக கூடவே இருந்தீங்க, ரெண்டு பேரும் பிரிச்சே பார்க்க முடியாமல் இருந்தீங்க. அந்த அவருடைய தலைமை பண்பு பற்றிய அனுபவங்கள் கொஞ்சம் பார்த்துக்க பாருங்க. ராதாரவியுடைய கைட்லைன்ஸ் இல்லைன்னா கஷ்டம், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் உள்ளவர் தெரியும். நான் பெருமைக்காக சொல்றேன், எனக்கு ஒரு உயிர் போயிடுச்சு தாங்க வருத்தம். விஜயகாந்த் சார் என்னுடைய உயிரை சவாரிச்சு எழுந்த இல்லை, அதனால போனை கூட ஆஃப் பண்ணிடலாம், சும்மா கேட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு இருக்கும் போது யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லாரும் போது கேட்கணும். 71 வயசு தான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். சாதாரண ஒரு வருஷம் டிஃபரன்ஸ்க்கு, நான் 70 அவர் 71, அப்படி நெருக்கம்னா பாருங்க. இன்னும் சாதாரணமா வந்து ஒரு 9 வருஷமாவது, குறைஞ்சபட்சம் ஒரு 9 வருஷமாவது இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட இருந்திருக்கலாம் சார். அவர் இருந்திருக்கும் சார், அவன் பண்ண தர்மத்துக்கு இப்படி சாப்பிடுறதுக்கு பாவம். அவங்க மனைவிக்கு தான் என்னுடைய குடும்பத்தருக்கு சொல்லணும்னு வேற, பட் அவங்க மனைவி அப்படி பார்த்துட்டாங்க, அதுக்காக நிறைய திட்டு வேற வாங்கினாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு பொம்பு பொண்ணு, அதுக்கு எந்த விதத்துல ஆறுதல் தெரியல. எனக்கு முட்டையில ஆபரேஷன் என்னன்னு கூட்டத்துல வரக்கூடாது, நான் சாதாரணமா போறேன். ஒரே ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் திரு ராதாரவி. திரு விஜயகாந்த் அவர்களை வந்து நம்ம கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம அழைக்கப்படையிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து 100 ரூபா கொடுத்தா அது 1000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணக்கூடியதை பாக்குறோம். திரு விஜயகாந்த் அவருடைய அந்த கேரக்டர் எப்படிப்பட்டதா, அதாவது அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய அந்த குணம் பிடிக்காதுங்க. அவங்க கூடவே ஒரு கேமராமேன், கூடவே ஒரு ஆள்லாம் கூப்பிட்டு வர மாட்டான். விஜயமே வந்து சொத்து போறதுன்றது ஓபனா பேசுறதுல நாங்க சந்திரசேகர் ஆகட்டும், நான் ஆகட்டும், அப்கோர்ஸ் எஸ் எஸ் எதிர்த்தான் பாண்டியன் தியாகமா இருக்க அப்படின் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் முடிச்சுட்டு கூட போன் போட்டு வீட்டுக்கு கூட நான் பண்ணது இல்லைங்க. அவரு அப்படிதான், சந்திரசேகர் அப்படிதான். அது காலத்தின் கட்டாயங்கள் அப்படி இப்படி மாறிட்டாங்க, அவ்வளவுதானே ஒழியாது. ரொம்ப நல்ல ஒரு இது, எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்ப்போம், அள்ளி தரக்கூடிய எண்ணம் கொண்டோம். போதும் பேச முடியாது, பிளீஸ். ரொம்ப நன்றி திரு ராதாரவி, இணைப்பில் வந்து கற்றுக்கிறேன், மிக்க நன்றி. திரு ராதாரவி அவர்கள் மிக